எல்லா டெய்லர்ஸ்க்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாருக்கு ஓவர்லாக் எப்படி பண்ணலாம் நீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன டிப் தான், டெய்லர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எச் பாயிண்ட். நம்ம இதுக்கப்புறமா வந்து அந்த ஓப்பனை வந்து நம்ம மடிச்சடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி மடிச்சடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து திருப்பிக்கணும். நம்ம மடிச்சடித்ததுக்கப்புறமா அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் வந்து இல்லாத மாதிரி இருக்கும் ஓவர்லாக். ஸோ அது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக தான் அந்த சைடு வந்து ஓவர்லாக் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓவர்லாக் சைடும் துணி சேராமல், மடிச்சடித்த சைடும் துணி சேராமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஓப்பனை மடிச்சடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு பாகமாக ரெண்டு பீஸ்லேயும், அதாவது ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸ் ரெண்டுலேயும் வந்து தனித்தனியாக நம்ம ஓவர்லாக் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, அந்த ஸ்ப்ளிட்டு நாச் பண்ணியிருக்கோம்ல, அதிலிருந்து கீழே ஒரு இன்ச்சுக்கும் மேலே ஒரு 2.5-3 இன்ச் வரைக்குமே நீங்கள் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக எடுத்து நான் வந்து ஓவர்லாக் போட்டுக்கிறேன். அந்த நாச் பண்ணோம்ல, அதிலிருந்து கீழே 1 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே வரும்போது உங்களுக்கு ஒரு 2.5-3 இன்ச் வரைக்கும் நான் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பீஸ்லேயுமே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சிலேருந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, கீழே வந்து 1 இன்ச்சுக்கு கீழே நம்ம மடிச்சடிச்சிருவோம், அதுக்கு கீழே தேவைப்படாது. அதுக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஓவர்லாக் பண்ண போகிறோம். ஸோ அதனாலையும் அதுக்கு மேலேயும் தேவைப்படாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து அதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் ஓவர்லாக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா அந்த ஓப்பனை வந்து நம்ம மடித்து திருப்பிக்க போகிறோம் நீட்டாக. இதை திருப்பினதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து மடித்து அடிச்சிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் நான் கை வச்சிருக்கிற அந்த ஓவர்லாக் பண்ணியிருக்கிற இடம் மட்டும் ஃபினிஷிங் இல்லாமல் தெரியும். நம்ம ஃபஸ்ட் சொன்ன மெத்தடில் அடித்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து சைடில் ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இப்போ வந்து சைடு ஓவர்லாக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த துணியெல்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரி இல்லாமல் அதோட ஃப்ளெக்சிபிளாக நல்லாயிருக்கு. போட்டிருக்கும் போதும் அது நல்லாயிருக்கும், வேர் பண்ணுக்கும் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு வீடியோக்கும் ரெண்டு சுடிதாருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ராயச் தெரியுது, இங்கே ராயச் தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.